ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லிட்ரரி வ்ளாக்ஸ். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்டர் இன் தி கத்தீட்ரல். இது வந்து டிஎஸ் எலியட்டோட ஒரு கிரேட்டஸ்ட் பிளே. அந்த பிளே பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஆத்தர் பற்றி பார்த்துக்கலாம். ஆத்தர் வந்து T.S. எலியட். இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26th September 1811. இவர் இறந்தது 4th January 1965. 76 அவரோட 76வது வயசில் அவர் இறந்துருக்கிறார். அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, த லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃப்ரட் ப்ரூஃப் ராக், த வேஸ்ட் லேண்ட், ஃபோர் குவார்டர்ஸ், மர்டர் இன் தி கத்தீட்ரல். இந்த நாளும் அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். அவர் வாங்கின நோட்டபிளான அவார்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சரில் 1948 வாங்கியிருக்காரு. அப்புறம் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற ஒரு அவார்டையும் அதே வருஷம் 1948 வாங்கியிருக்கிறாரு. நெக்ஸ்ட், இதில் இருக்க கேரக்டர்ஸ் ரொம்ப குறைவு தான். ஸோ அந்த கேரக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தாமஸ் பெக்கட், இவர் தான் இதோட ஹீரோ, புரோட்டகானிஸ்ட், ஆர்க் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி. அண்ட் ஃபோர் டெம்ப்டர்ஸ், ஃபோர் நைட்ஸ், த்ரீ ப்ரீஸ்ட், கோரஸ், இவ்வளோ பேர் தான் இதில் உள்ள கேரக்டர்ஸ். ஸோ இந்த பிளே பற்றின இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். இது வந்து டிஎஸ் எலியட்டோட ஃபர்ஸ்ட் பிளேயாக இருந்தாலும் டெக்னிக்கலாக அது இவரோட இரண்டாவது பிளேயாக கூட இருக்க முடியலை. இது வந்து எலியட்டோட பெஸ்ட் நோன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவர் கம்ப்ளீட்டட் ஒர்க் ஆஃப் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பண்ணார்னா அது இது தான். இது வந்து தாமஸ் பெக்கெட்டோட மர்டர், அதாவது 1170 நடந்த தாமஸ் பெக்கெட்டோட மர்டர் உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவாக டிஎஸ் எலியட் எழுதியிருக்கிறாரு. வாங்க பிளேக்குள்ளே போகலாம். ஸோ மர்டர் இன் தி கத்தீட்ரல், இது வந்து தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆர்க் பிஷப்போட மர்டர் பற்றின ஒரு பிளே. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. என்னென்னா, ரொம்ப 7 வருடங்கள் கழித்து தாமஸ் பெக்கெட், போன தாமஸ் பெக்கெட் திரும்ப ரிட்டர்ன் வராரு. அவர் வந்து தாமஸ் பெக்கெட் ஃப்ரான்ஸுக்கு போயிருப்பார். ஸோ ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு 7 வருடங்களுக்கு அப்புறம் திரும்பி வருவார். அது வரைக்கும் அந்த மக்கள், அந்த இடத்துல இருந்த மக்கள் வந்து ரொம்பவே கவலைப்பட்டிருப்பாங்க, ரொம்ப சஃபராக இருப்பாங்க, நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. இவர் இருக்கிற வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. இவர் போனதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால் இவர் திரும்ப வந்ததும் தங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பிளேயோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கோரஸ் காட்டுறாங்க. அதாவது கோரஸ் மீன்ஸ் ரொம்ப ஒரு குரூப் ஆஃப் பியூர் விமன் இருக்காங்க. இந்த ஆடியன்ஸை வந்து விட்னஸ் பண்ணுறதுக்காக இந்த கோரஸ் வச்சுருக்காங்க. இந்த கோரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்க போகுது, மிகப்பெரிய ஒரு அழிவு நடக்க போகுது, அதை நினச்சா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த கோரஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற அந்த டைமில் ப்ரீஸ்ட் எல்லாம் அவங்கள தடுக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் அவங்கள ஒரு மாதிரி அதட்டுறாங்க. இதை பார்த்த தாமஸ் பெக்கெட் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள ஏன் அதட்டுறீங்க, அவங்கள நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தாமஸ் பெக்கெட் அதட்டுறாரு. ஸோ இதுக்கு பிறகு இந்த இந்த பிளே வந்து எதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்குன்னா, டிசம்பர் அந்த 1170 டிசம்பரை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. இவர் வந்து நிறைய எதனால் இவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போனார்னா, இவருக்கு வந்து ஹென்ரி 2, அதாவது கிங் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாண்டோட கிங் ஹென்ரி 2 கூட நிறைய வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தது, அதாவது நிறைய முரண்பாடுகள் இருந்தது. அந்த ஒரு காரணமாக தான் இவர் வந்து போயிருந்தார். இவர் வந்து அந்த நாட்டை விட்டு போயிருந்தார். இவர் கிங்கும் இந்த தாமஸ் பெக்கெட்டும் ஒரு காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்ததுனால தான் இவர் கிங்கு வந்து அவரை ஆர்க் பிஷப்பாக அப்ரூவே பண்ணி அங்கே உட்கார வச்சார். இவன் நமக்கு லாயலாக இருப்பான், நமக்கு நியாயமாக இருப்பான் அப்படின்னு நினச்சி தான் அவர் அங்கே வச்சார். பட் நடந்ததே வேறு. இவர் வந்து ரொம்பவே ரிலீஜியஸாக போயிட்டார். அவர் வந்து கிங்குக்கு வந்து ரெஸ்பாண்ட் கரெக்டாக பண்ணாமல் இவர் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக போயிட்டார். அதனால கிங்குக்கும் இவருக்கும் ஒத்து போகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் தான் 4 டெம்ப்டர்ஸ் என்ட்ரி பண்ணுறாங்க. இந்த 4 டெம்ப்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லன்ஸ் மாதிரி தான். இவங்க 4 பேருமே தாமஸ் பெக்கெட்டை டெம்ப் பண்ணி அவரை வந்து தவறான வழிகளில் போகிறதுக்காக இவங்களை தூண்டுறவங்களாக தான் இந்த 4 டெம்ப்டர்ஸ் வந்தாங்க. 4 டெம்ப்டர்ஸில் மொதல் டெம்ப்டர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா,
அவர் யூத் டைமாக இருக்கும்போது, தாமஸ் பெக்கெட் யூத்தாக இருக்கும்போது அவருக்கும் கிங்கு ஹென்ரிக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ரிமைண்ட் பண்ணுறாரு. அப்புறம் செகண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து நீங்கள் ஆர்க்பிஷப்பாக இருக்கிறதுக்கு முன்னாடி சான்சலராக ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப பொலிட்டிக்கல் பவரை என்ஜாய் பண்ணிங்க, அதே மாதிரி திரும்பவும் மாறுங்க அப்படின்னு செகண்ட் டெம்ப்டர் டெம்ப்ட் பண்ணுறாரு. தேர்ட் டெம்ப்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து கிங்குக்கு எதிராக ஒரு புரட்சி ஏற்படுத்துங்க, கிங்குக்கு எதிராக நீங்கள் போங்க, ஒரு புரட்சி மாதிரி ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாரு. ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒரு புனிதமான ஒரு சபைக்காக ஒருத்தர் உயிரை விடுறதுல எந்த தப்பும் இல்லை, அது வந்து ஒரு புனித மகிமையை தேடி தரும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் செத்து போயிருங்கன்னே அவர் இன்டைரக்டாக சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பெக்கெட் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஈவன் அந்த ஃபோர்த்து டெம்ப்டர் சொன்ன அந்த விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இதுக்கு இடையில் ஒரு இன்டர்லூட் வருது. ஸோ அந்த இன்டர்லூட் என்ன எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்லூட் வந்து பெக்கெட்டோட கிறிஸ்மஸ் டே அந்த மெசேஜ் கொடுப்பார்ல, அந்த மெசேஜ் தான் இந்த இன்டர்லூடில் ஃபுல்லாக வருது. ஸோ 29th டிசம்பர் வருது. ஸோ 29th டிசம்பர் வரும்போது 4 நைட்ஸ் வந்து கத்தீட்ரலுக்கு வராங்க. வந்து அவங்க வந்து நாங்கள் தாமஸ் பெக்கெட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் வச்சு தாமஸ் பெக்கெட்டை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ தாமஸ் பெக்கெட் கிட்ட அந்த 4 நைட்ஸும் சொல்கிறாங்க, நாங்கள் கிங்கு கிட்ட இருந்து வந்திருக்கோம், நீங்கள் வந்து இப்படி டிஸ்அக்ரி பண்ணி கிங்குக்கு கூட ஒத்து போகாமல் இருக்கீங்க, உங்களை நாங்கள் கொலை பண்ணவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டிட்டு, இவங்களை சரி எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டே பேசுவோம் அப்படின்னு தாமஸ் பெக்கெட் சொன்னதை கூட அவங்க கேட்காம அவங்க வந்து ரொம்பவே கோபமாக, இந்த இடத்துலேருந்து நாங்கள் இனிமேல் திரும்பி வருவோம், வந்து உங்களை எதா பண்ணுறக்குள்ள நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. இந்த டைமில் ப்ரீஸ்ட்டு கோரஸ், இந்த கோரஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல, ஏதோ ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது, ஏதோ ஒரு பெருசாக ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி நடந்ததை நினச்சி கோரஸ் ப்ரீஸ்ட் எல்லாம் பயந்து அந்த சர்ச்சோட கதவோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கோங்க, நாங்கள் வந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், உள்ளே போய் ஒளிஞ்சு எங்கேயாவது போய் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது இவர் சொல்கிறாரு, எந்த ஒரு காரணத்துக்காகவும் கெத்தீட்ரல் அப்படிங்கிறது சர்ச்சுங்கிறது எல்லா மக்களுக்கானது, அது எப்போவுமே திறந்து தான் இருக்கணும், யார் வந்தாலும் கடவுளை ப்ரே பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அவர் வந்து ஆர்டர் போட்டு அதை ஓப்பன் பண்ண சொன்னார். கொஞ்ச நேரத்திலே அந்த நைட்ஸ் ரிட்டன் வந்து அவரை தாமஸ் பெக்கெட்டை மர்டர் பண்ணுறாங்க. 4 பேருமா சேர்ந்து தாமஸ் பெக்கெட்டை மர்டர் பண்ணிடுறாங்க. அவர் வந்து இரத்த சாட்சியாக மறித்து போகிறாரு. ஸோ அதுக்கு பிறகு இந்த கோரஸ் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க, அதாவது மோன் பண்ணுறாங்க, அந்த தாமஸ் பெக்கெட்டோட டெத்தை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி அவங்களோட ஃபர்கியூனஸ், அதாவது அவங்களோட மன்னிப்பு, ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக மன்னிப்பு கேட்குற மாதிரி T.S.Eliot ஆடியன்ஸ்கிட்ட அவங்க 4 பேரும் மன்னிப்பு கேட்குற மாதிரி அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க, எழுதி அந்த பிளேயை முடிக்கிறாங்க. இந்த பிளே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.